Hello friends, ellarkum vanakkam. Welcome to my channel. I am Aarthi. In the vlog vandu pathina Saturday aniki eduthathu. So night e vandu pachcha pattani vandu oora vechirundha. Kaalaila vandu gravy pannalam appdin solittu. Adukapram pathina paal vandu vandirundhathu. Adhum eduthu vandu vechirundha. இந்த சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் லீவ் இருந்தது. அதனால ஒரு சில ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பாலை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில கிச்சனில் பண்ணக்கூடிய ஒர்க்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பால் காய வச்ச உடனே எப்போவுமே நான் பண்ணுற இன்னொரு ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தவளையில் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர் தான். ஸோ கேனில் இருந்துட்டு தண்ணியை இதில் வந்து சாய்ச்சி கொண்டு வந்து கிச்சனில் வந்து வச்சுடுவேன். ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். சம்டைம்ஸ் வந்துட்டு குடிக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிப்பேன். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நான் தண்ணி வந்து குடிக்கிறதே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக வந்து நான் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் 2 hoursக்குள்ளே இந்த ரெண்டு பாட்டிலுமே நான் வந்து முடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டைம் குள்ளே நம்ம குடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வந்து கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதே போல் நம்மளும் வந்து கரெக்டாக வந்து தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போலாம் காஃபிக்கு பதிலாக நான் கொஞ்சம் பால் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது பாலில் வந்து மஞ்சத்தூளும் நாட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதோட டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து அந்த காஃபி அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகள்லாம் வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் அதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமாவும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே போல் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால குளிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிச்சனில் எப்போல்லாம் வந்து இருக்கணும் அப்போல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டே இருப்பேன் ஆஃபன். அதே போல் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 hoursில் இந்த 2 bottle தண்ணியும் காலி பண்ணிவிட்டு திருப்பி ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு 2 hoursக்குள்ளே இந்த 2 bottle காலி பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்குவேன். வெஜிடபிள் கட் பண்ணிட்டுருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நான் மதியத்துக்கும் வந்து சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். அது கூட எக் வந்து பாயில் பண்ணிக்கிட்டேன். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசமும் குருமா குழம்பு தான். எப்படியும் நான் குருமா குழம்பு வந்து நிறைய தான் செஞ்சு வைக்க போகிறேன். ஸோ காலையில் சப்பாத்திக்கு மதியத்துக்கு ரைஸுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கடைக்கு நான் போயிட்டு வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லஞ்செல்லாம் வந்து சமைக்க முடியாதுன்றதுக்காக எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்போ நல்லா வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சுவிட்டு கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி. ஸோ பச்சை பட்டாணி நான் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதுதான். அதை வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப வந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி வந்து குருமாவில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் இதுவாகிடும் சொல்லிட்டு 2 விசில் மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வச்சுருக்கேன். இப்போ குருமா குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு வானல் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அது கூடவே இந்த ஸ்டார் பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது, இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு பொரிஞ்சதும் அது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்க போகிறேன். வெங்காயத்தோடவே நான் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் கல்லுப்பு வந்து சேர்த்துட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கின பிறகு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட போகிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் வந்து சேர்த்துட்டு அதுவும் நல்லா அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு வந்து வதக்கிட்டு ஒரு லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் வந்து இது கூட சேர்ந்து நல்லா வதங்கி கொஞ்சம் சாஃப்டாக வந்து ஆயிரும். இந்த சமயத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் வந்து சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த சமயத்தில் நான் பச்சை பட்டாணி வந்து சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா அது ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போவே சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கரைஞ்சி போயிடும். அதனால காய்கறிகளை மட்டும் வந்து நான் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதையும் வந்து வதக்கி விட போகிறேன். இது கூட நம்ம மீல் மேக்கரும் வந்து சேர்த்து பண்ணலாம். அது அப்படி பண்ணும்போதும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ இது நல்லா வதங்கின பிறகு இதில் வந்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட சிக்கன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஸ்ட் வந்து இன்னும் வந்து நல்லா இருக்கும் அதனால தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டு அந்த மிளகாத்தூளோடய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நான் லிட்டு போட்டு மூடிவிட போகிறேன். இப்போ 2 மினிட்ஸ்க்கு நான் வந்து லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன் சிம்லேயே. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு எனக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். எனக்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கெட்டியாக இருக்கணும், எனக்கு தண்ணியாக இருந்தால் அவ்வளோவா வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து லிட் போட்டு வந்து மூடிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன். ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த சமயத்தில் நான் வந்து வச்சுருந்த பட்டாணி எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு திருப்பி லெட்டு போட்டு மூடிவிட போகிறேன். ஸோ அதை கொதிக்கிற டைமில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு அது கூட பொட்டுக்கடலையும் கொஞ்சோண்டு கசகசாவும் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம முந்திரி பருப்பு போட்டு அரைச்சாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட அந்த சமயத்தில் முந்திரி பருப்பு இல்லை, அதனால் இதெல்லாம் மட்டும் போட்டு அரைச்சி அதை வந்து இந்த கிரேவியோடு வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கிரேவியோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதோட கலந்து விட்டுற வேண்டியதுதான். ஸோ இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூடவே ரசம் வந்து வச்சுட்டு நான் கடைக்கு வந்து கிளம்பிட்டேன். வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால சாத்துக்குடி ஜூஸ் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கடைக்கு போயிட்டு வந்த உடனே நல்லா சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சாத்துக்குடி ஜூஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் உங்கள் கூட ஒரு சின்ன டிப்பு வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, மோஸ்ட்லி சாத்துக்குடி பிழியறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் வச்சுருப்போம். ஸோ இதில் வச்சு நம்ம பிழியும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒழுங்காக அழுத்தி ப்ரெஸ் பண்ண முடியாது, நமக்கு கை தான் வந்து வலி எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் சாறு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தெரிக்கும், அதே போல் அதோட விதையும் அங்கங்கே வந்து விழுந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சாத்துக்குடி பிழியறது வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன். இதில் வச்சு பிழியும் போது வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் உங்களுக்கு ஒரு கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம சாத்துக்குடியை வந்து ஒரு அழுத்து அழுத்தோன்னா போதும், அவ்வளோதான் எல்லா ஜூஸும் வந்து உள்ளே இறங்கிடும், சாரெல்லாம் வந்து வெளியில் தெரிக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஜூஸ் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய அந்த கப்பில் வந்து இறங்கிடும். ஸோ நீங்கள் வந்து சாத்துக்குடி ஜூஸ் புளியறது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வச்சு பிழியும் போது சாறு அங்கங்கே தெரிச்சுது, விதையெல்லாம் எங்கெங்கேயோ போய் விழுந்தது. இப்போ இதில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாம் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து கலெக்ட் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அழுத்துறதுக்கும் வந்து கை வலிக்காது, ஏன்னா அது மேலேயே வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒரு லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணினா வந்து போதும். ஸோ நீங்கள் வந்து இந்த சாத்துக்குடி பிழியறது வந்து வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த மாடலில் இருக்கான தேடி பார்த்து வாங்கிக்கோங்க. கடைக்கு போயிட்டு எல்லா திங்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லிக்விட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 1 லிட்டர் வாங்கினா 300 ml வந்துட்டு ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதனால் நான் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது என்னோடய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லோட். ஸோ அதனால் டாப் லோடுக்கு மட்டும்தான் ஆஃபர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற லிக்விட், இது வந்து பார்த்தீங்கன்னா 1+1 ஆஃபரில் இருந்தது, அதனால் இதையும் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவ் ஷாம்பு வந்து எடுத்திருந்தேன். ஆல்ரெடி வந்து வாங்கினது இருக்குது, பாதிக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்த சின்ன சைஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மீரா ஷீகா பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு, சிந்தால் சோப் இந்த மாதிரி பேக்காக இருந்துச்சு அதுவும். அதுக்கப்புறம் மெடுமிக் சோப்பும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவோட சோப்பு வந்து இருக்குது, அதனால் வாங்க வேண்டியதில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சில் இருக்கக்கூடிய பாத்திரம் விளக்குற அந்த இது வந்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரப்பும் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சென்சரைன் பேஸ்ட் வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹென்கோ துணி பவுடர். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன், 5 கிலோ பேக் வந்து எடுத்திருக்கேன். அதே போல் எனக்கு மளிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு ஐட்டம் அதெல்லாம் வந்து எனக்கு வாங்க வேண்டியதில்லை, ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டாக் வந்து இருந்தது, அதனால் நான் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து வாங்கிறதுக்காக போகலை. மெயினாக இந்த துணி பவுடரு மிஷின் லிக்விடு அதெல்லாம் தான் வந்து வாங்கலான்னு போயிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ருச்சி உடைய பூண்டு ஊறுகாய் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் சேமியா பேக்கெட் வாங்கியிருந்தேன். அப்புறம் ரஸ்க்கு,
அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன், போர்போன் பிஸ்கெட் அப்புறம் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை பொருளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் சாம்பிராணியும் அதுக்கப்புறம் இந்த அகர்பத்தியும் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது ரெண்டு மட்டும் வாங்கியிருந்தேன். மற்றபடி எல்லாமே வந்து வீட்டில் வந்து இருக்குது. மெயினாக காலியானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் விளக்குற லிக்விடு, மிஷின் லிக்விடு இதெல்லாம் தான். அதுக்காக தான் நான் முக்கியமாகவே கடைக்கு வந்து போனேன். ஸோ கடைக்கு அப்படின்னு சொன்னேன், ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கேம்பஸ்குள்ளேயே வந்து கேன்டீன் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாமே மொத்தமாக எனக்கு வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா 1521 ரூபாய் வந்து ஆகியிருக்கு. அதுவே இங்கே இல்லாமல் நான் வெளியில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் போயிட்டு வாங்கியிருந்தேன்னா இதை விட அதிகமாக வந்து எனக்கு ப்ரைஸ் ஆகியிருக்கும். இங்கே வாங்கினதுனால எனக்கு கம்மியாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக சொல்ல மறந்துட்டு இந்த தொடப்பம் வந்து ஒன்று எடுத்திருந்தேன். அவ்வளோதான், நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸு அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கிச்சனில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் பூஜையில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து தனியாக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்த சாத்துக்குடி ஜூஸ் வந்து நல்லா சில்லுன்னு இருந்தது. அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே ஈவினிங் தான் நான் வந்து விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதாவது சண்டே ஈவினிங் அம்மா வந்துட்டு கிளம்பி க்ரீன்ஸுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து பாப்பாக்கெல்லாம் ஸ்கூல் அப்படின்றதுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவந்திக்காவை மட்டும் கிளம்பி போயிருந்தோம். ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக லஞ்சு டவலு, லஞ்ச் பேகு அதெல்லாம் வந்து வாங்கலான் இருந்தோம் அவந்திக்காக்கு. அப்புறம் வந்து என் அண்ணனோட பசங்க ரெண்டு பேர்த்துக்கும், அது கூடவே எனக்கு அம்மாவுக்கு அன்னிக்குன்ட்டு எல்லாருக்குமே வந்து லஞ்ச் பேகெல்லாம் வந்து வாங்கினோம். எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியே வந்து லஞ்ச் பேக் எடுத்தோம். பட் கலர்ஸ் மட்டும் வேறு வேறு கலர் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாத்திர கடைக்கு வந்து போயிட்டு டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் எப்பயும் வந்து போவேன் இல்லையா சக்தி முருகன் பாத்திர கடை, ஸோ அங்கே தான் வந்து போயிட்டு பார்த்து வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கும் அவந்திக்காக்கும் லஞ்ச் பேக், அதுக்கப்புறம் ரெண்டு லஞ்ச் டவலு. அவந்திக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லஞ்ச் கப்பு அதோட ஸ்பூன் வந்து வாங்கி கொடுத்தாங்க. மற்றபடி ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் அதெல்லாமே ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ஸோ அதவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.